அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்புடனும் வரவேற்கின்றோம். இந்த ஆடியோவில் கண் திருஷ்டி போக்கும் ஒரு டம்ளர் தண்ணீர், ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்து கண் திருஷ்டி போக்கும் ஓர் அருமையான, எளிமையான, மிகவும் சக்தி வாய்ந்த, சூட்சமமான ஒரு தாந்திரிகத்தை சொல்லப் போகின்றேன். காரணம் என்னவென்று சொன்னால், இன்று பல குடும்பங்கள் உள்ளாகக்கூடிய பாதிப்பில், தோஷத்தில், மிகவும் முக்கியமான தோஷம், முக்கியமான பாதிப்பு இந்த கண் திருஷ்டி. கண் திருஷ்டினா என்ன, அதனுடைய அறிகுறிகள் என்ன, எல்லாமே நம்ம சேனலில் போதுமான அளவுக்கு ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த ஆடியோக்களை போட்டு கேளுங்க. இந்த கண் திருஷ்டியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. எலுமிச்சங்கனை திசை சுற்றி போடுறதுலேருந்து நிறைய வழிகள் இருக்குது, அதுவும் நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிகம் எல்லோரும் செய்யக்கூடிய எளிமையான தாந்திரிகம். ஆதலால் இந்த ஆடியோவை கேட்டுவிட்டு அப்படியே விட்டு விடாமல் உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள், பங்கும் பங்காளிகள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு டம்ளர் தண்ணீர் உங்கள் வீட்டிற்குள் வரக்கூடிய, அது யாராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருக்கட்டும் அல்லது நண்பர்களாக இருக்கட்டும், அக்கம் பக்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது உங்களுடன் சண்டை புரிவதற்கு வருவங்களாக இருந்தாலும், ஒரு டம்ளர் தண்ணீர் முதலில் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அவர்களுக்கு தாருங்கள். அவர்கள் மனதில் எந்த விதமான வன்மம் இருந்தாலும், அவங்க மனதில் எந்த விதமான பொறாமை உணர்வு இருந்தாலும், வீட்டை பார்த்து உங்களை பார்த்து எந்த விதமான பொறாமை உணர்வு இருந்தாலும், நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்து குடிக்க சொல்லும் பொழுது அந்த மனமும் வயிறும் குளிரும் பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் நம் வீட்டையோ நம்மையோ பாதிக்காது. இது ஒரு அருமையான தாந்திரிகம். கிராமத்து பக்கம் இருக்கக்கூடிய வயதான பெரியவங்களை கேட்டிங்கன்னா இதனுடைய தாத்பீரியத்தை சொல்லுவாங்க. இது அந்த காலத்தில் விருந்தாளிகளுக்கு தண்ணீர் டக்குன்னு முதல்ல கொடுக்கறதுக்கு காரணம் இதுவும் ஒன்று. எனவே உங்கள் வீடு தேடி வரக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுங்க, நிச்சயமாக கண் திருஷ்டி தோஷம் கொஞ்சம் குறையும். அடுத்தது இரண்டாவது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை, ஒவ்வொரு அமாவாசை திதியிலும், எலுமிச்சம்பழம் சுற்றி போடுற பழக்கம் இருக்கிறவங்க, கற்பூரம் சுற்றி போடுற பழக்கம் இருக்கிறவங்க, திதி சுற்றி போடுற பழக்கம் இருக்கிறவங்க, நீங்கள் செய்கிறத செய்து கொள்ளுங்கள். அதனுடன் சேர்ந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் கிழக்கு பக்கமாக நிற்க வைத்து ஒரு டம்ளர் தண்ணீர், அந்த ஒரு டம்ளர் தண்ணீரை இடது கையால் அத்தனை பேரையும் உட்கார வைத்து திருஷ்டி சுற்றுற மாதிரி ஒரு மூணு முறை வளமிருந்த இடமாக சுற்றி இடது கையால் அந்த தண்ணீரை உங்கள் வீட்டு வாசலுக்கு நேரே வீட்டிலிருந்து வெளியே ஊற்றி விட வேண்டும். இது ஒரு அருமையான தாந்திரிகம். இதை நான் நம்ம சேனலில் ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த இரண்டு தாந்திரிகங்களை செய்யுங்கள், எப்பேற்பட்ட கண் திருஷ்டி பாதிப்பிலிருந்தும் நிச்சயமாக உங்கள் குடும்பம் விடுபடும். மீண்டும் சொல்லுகின்றேன், இந்த தண்ணீர் சுற்றி போடுவது, இடது கையால் ஒரு டம்ளர் தண்ணீர் உங்கள் வீட்டிற்கு அத்தனை உறுப்பினர்களையும் கிழக்கு பக்கமாக நிற்க வைத்து மூன்று முறை சுற்றி, சுத்தக்கூடிய உங்களை நீங்களே மூன்று முறை சுற்றி, அதன் பிறகு தண்ணீரை வெளியே ஊற்றிவிடும். வெறும் தண்ணீர் மட்டுமே, அது எந்த தண்ணீராக இருந்தாலும் பரவாயில்லை. இவ்வாறு நீங்கள் செய்யும்பொழுது திசை தோஷம் விலகும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது வீட்டுக்குள்ளே வரவங்க உங்கள் வீட்டுக்கு பார்த்து எந்த திருஷ்டியும் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பரிகாரமும், மொத்தத்தில் கண் திருஷ்டி பரிகாரமும் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு மெசேஜ் பண்ணுங்கள், நிச்சயமாக ஓய்வாக இருக்கும்போது பதில் தருகின்றேன். ஓர் புதிய அறிவிப்பு, நம்ம ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் சார்பாக கண் திருஷ்டியை போக்கக்கூடிய கால பைரவ அஞ்சனமை ஒன்று அறிமுகப்படுத்துகின்றேன் என்று. கால பைரவ அஞ்சனமை, அது எல்லா வயதினருக்கும் உகந்த ஓர் அற்புதமான மை. கிட்டத்தட்ட 21 மூலிகைகளை முறையாக பட்சி பார்த்து அரைத்து அதை உயிரூட்டி கால பைரவ மந்திரங்களை சொல்லி உயிரூட்டி அந்த மை தயார் பண்ணியிருக்கோம். இந்த மை தயார் பண்ணி சோதனை ஓட்டமெல்லாம் முடிந்து இன்று வெற்றிகரமாக அறிமுகப்படுத்துகின்றேன். கால பைரவ கண் திருஷ்டி அஞ்சன மை, அந்த மை எல்லா வயதிலுக்கும், பிறந்த குழந்தை முதல் 90 வயதானவர் வரை அந்த மையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக எப்பேற்பட்ட கண் திருஷ்டியிலிருந்து விலகலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை அடுத்த ஆடியோவில் நமது யூடியூப் சேனலையும் சொல்கிறேன். அந்த மை வாங்குறவங்களுக்கும் அதனுடைய குறிப்புகள் வழங்கப்படும். அந்த மை தேவை என்றாலும், சிவராத்திரி சிவக்குடுவை தேவை என்றாலும், ராகு கேது பரிகார ரக்ஷை தேவைனாலும், தை கிருத்திகை அன்னதானத்திற்கு பங்கெடுக்க விரும்பினாலும், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9942922400 வாட்ஸ்அப் நம்பருக்கு தமிழில் மெசேஜ் பண்ணுங்கள். நிச்சயமாக அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.